யோசியாவின் வாழ்வை நீங்கள் கவனித்து பாருங்கள். 8 வயதிலே ராஜாவாய் உண்டாக்கப்பட்டவன். ராஜாவாய் அரியணையிலே அவனை ஏற்படுத்துகிற போது 8 வயது. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். அவனுடைய 16 வயதிலே வாலிப பிராயத்திலே என் வேதம் சொல்லுகிறது தேவனை தேடிக்கொண்டிருக்கிறான். வாலிப பிள்ளைகள் எல்லாம் அவனுடைய வயதை ஒத்த வாலிப பிள்ளைகள் அவனுடைய வாலிப கட்டத்தில் இருக்கிறதானே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் பின்னாலே அலைந்து கொண்டிருந்த போது, மாயைகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்த போது, இன்றைக்கும் அப்படித்தான் வாலிப பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிற போது ஒரு சிலரை கர்த்தர் முன்குறித்து அழைத்திருக்கிறார். அந்த ஒரு சிலரிலே நீங்கள் ஒருவர். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், உலகத்தின் பின்னாலே ஓடுகிறவர்கள் ஓடட்டும், தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது யோசியாவினுடைய வாழ்வை கவனித்து பாருங்கள். இந்த வாலிப பிராயத்தில் அவனுடைய அந்த சரீரத்தின் ஹார்மோன்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் அடக்கினவனாக தேவனுக்காக அவன் என்ன செய்தானா? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான், தேவனை தேடுகிறான். ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படு பேசுகிறார், அவனை வழி நடத்துகிறார். அவனுடைய 22வது வயதிலே தேவன் அவனை நம்பி கொடுத்த தேசத்திலே ஒரு பெரிய மார்க்க எழுப்புதலை கொண்டு வருகிறான், ஒரு மார்க்க மறுமலர்ச்சி. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். தேவனுக்கு விரோதமான சகலவற்றையும் நிர்மூலமாக்கி கொண்டு யோசியா தேசத்திலே ஒரு மார்க்க மறுமலர்ச்சியை கொண்டு வந்தான் என்று சொன்னால் அது எப்படி அவனுக்கு சாத்தியமானது? ஆண்டவர் இன்றைக்கும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார், காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நெருக்கடியான காலகட்டங்களிலே அழைப்புகள் வருகிற போது, நெருக்கடியான காலகட்டங்களிலே தேவன் உன்னை எதிர்பார்க்கிற போது, நெருக்கடியான காலகட்டங்களிலே தேவன் உன்னை அனுப்ப விரும்புகிற போதெல்லாம் நீங்கள் தேவனுக்காக எழுந்து புறப்பட்டு போக முடியுமானா? வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறேன் என்று சொன்னேன், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் புறப்பட முடியுமானால் வெற்றி உங்கள் வாசற்படியை வந்தடையும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படித்தான் சொல்லுகிறது, வெற்றி உங்கள் வாசற்படியை வந்தடையும். எப்படி அது சாத்தியமாகிறது? எருமையாவை ஆண்டவர் அழைக்கிறார், கர்த்தருக்கு மகிமுண்டாட்டு, தாயின் கருவிலிருந்து உண்டாக்கி உருவாக்கி அழைக்கிறார். அந்த அழைப்பு அவனுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்குமான அழைப்பு. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்கள் அந்த எரேமியா முதல் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், ஒரு தெய்வீக அழைப்பு நமக்கு உண்டு என்பது மாத்திரம் அல்ல, ஒரு தெய்வீக அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா முதல் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற போது எரேமியா 1:5 சொல்லுகிறது, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். தாயின் கருவிலே உருவாக்கினார், தாயின் கருவிலே அவனை பாதுகாத்தார், தாயின் கருவிலே அவனை பரிசுத்தம் பண்ணினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 5வது வசனத்திலே, நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.